11th standard, chapter 8, theorem 8.1, section formula, internal division. So, enna appdin paarenga. So, first A, B, ingra or line varinjikiren. Inda line vandu P abdingra points vandu or edathila split pannudhu, renda pirikudhu. So, inda point vandu inda AB abdingra line la edho or edathila irukku. So, idu AB abdingra point M is to N அப்படிங்கிற ரேஷியோவில் ரெண்டாக பிரிக்குது. ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் ஓ ஒரு பொசிஷன் வெக்டாஸ் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ அந்த ஓவிலேருந்து இந்த ஏ இது வரைக்கும் இருக்கிற இந்த வெக்டாஸ் வந்து ஏ வெக்டர் அப்படின்னு எடுக்கிறேன். அதே இந்த ஓவிலேருந்து இந்த பாயிண்ட் பி வரைக்கும் உள்ள இந்த இதை பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஓவிலேருந்து இந்த பி வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸை ஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ லெட் செக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால், லெட் ஏ அண்ட் பி பி டூ பாயிண்ட்ஸ் வித் பொசிஷன் வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். சரிங்களா? ஏ வெக்டார் பி வெக்டார் இந்த ஓவிலேருந்து இருக்கிற இந்த பொசிஷன் வெக்டார்ஸ் தான் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார்ஸ். லெட் பி பி எ பாயிண்ட் டிவைடிங் ஏபி இன்டர்னலி இந்த ரேஷியோஸ். இந்த ஏபி அப்படிங்கிற இந்த லைனை வந்து பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இன்டர்னலாக எப்படி பிரிக்குது, எம் இஸ் டு என் அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. இந்த பொசிஷன் வெக்டார் பி இஸ் ஆர், இந்த பியோட பொசிஷன் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் பி டிவைடட் ஏபி இன்டர்னலி இந்த ரேஷியோ. இந்த பி வந்து ஏபிங்கிற இந்த லைனை வந்து இன்டர்னலாக எம்இஸ்டு என் அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. சரிங்களா? அப்போ எழுதும்போது ஏபி டிவைடட் பை பிபி ரெண்டாக பிரித்து எழுதுறேன். ஸோ ஏபி டிவைடட் பை பிபி ஈக்குவல் டு, ஸோ இந்த ஏபியோட வேல்யூ எம், இந்த பிபியோட வேல்யூ என், ஸோ எம் பை என். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என் இன்ட்டு ஏபி ப்ளஸ் எம் இன்ட்டு பிபி. ஸோ இதை வெக்டார்ஸ் அப்ளை பண்ணும்போது என் இன்ட்டு ஏபி வெக்டார் ஈக்குவல் எம் இன்ட்டு பிபி வெக்டார். ஸோ இந்த ஏபி வெக்டாரை வந்து நான் பொசிஷன் வெக்டார்ஸில் எழுதுறேன். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா செகண்ட் டம் ஃபர்ஸ்ட் இருக்கும் மைனஸ் ஃபர்ஸ்ட் டம். அப்போ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பாருங்க, பொசிஷன் வெக்டார் என் இன்ட்டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அதே போல் தான் இந்த பிபி வெக்டார் இதில் செகண்ட் டம் ஃபர்ஸ்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் டம். அப்போ எம் இன்ட்டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள், ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஆர் வெக்டார். சரிங்களா? இப்போ வேல்யூ பார்த்தா நமக்கு இந்த உள்ள டேர்ம்ஸை என் எம் ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள், என் ஆர் வெக்டார் மைனஸ் என் ஏ வெக்டார் ஈக்குவல் எம் பி வெக்டார் மைனஸ் எம் ஆர் வெக்டார். இப்போ ஆரோட டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, இங்கே மைனஸ் எம் ஆர் இருக்கா, இது எந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் வரும். அப்போ எம் ஆர் வெக்டார் ப்ளஸ் என் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் ஏ வெக்டார். நம்ம இதில் ரெண்டுத்துலேயும் காமனாக ஆரை வெளியே எடுக்கலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, மல்டிபிள் ஆஃப் வேல்யூஸ், அதாவது ஆரை காமனாக வெளியே எடுத்துனா எம் ப்ளஸ் என் அப்படின்னு இருக்கும் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் ஏ வெக்டார். எனக்கு ஆர் வெக்டார் தான் தேவை. அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் ஏ வெக்டார் டிவைடட் பை எம் ப்ளஸ் என். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்டு இந்த ஏ பியை வந்து இன்டர்னலாக பிரிச்சதுன்னா எனக்கு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் ஏ வெக்டார் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் ஒரு கரோலரி, இப்போ பி இஸ் ஏ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. பி வந்து இந்த ஏபிக்கு மிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். இங்கேருந்து ஏபி ஒரு வேல்யூஸும் பியிலேருந்து பி வரைக்கும் உள்ள வேல்யூஸும் சேம். அதே சேம் டயக்ராம்ஸ் எடுத்துக்கிறேன், ஏ வெக்டார் பி வெக்டார், அடுத்து ஓவிலேருந்து பி வரைக்கும் உள்ளது ஆர் வெக்டார். ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் ஏ வெக்டார் டிவைடட் பை எம் ப்ளஸ் என். இங்கே எம்மோட வேல்யூ ஒன், என்னோட வேல்யூ ஒன். அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டிவைடட் பை டூ. ஸோ இது என்னன்னு எதெல்லாம், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். தேங்க்யூ.